மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பொங்கல் கோழி பந்தயம். ஒரு நாள் மங்கம்மா ஹால்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் கங்கம்மா தன்னோட ரூம்ல இருந்து பாட்டு பாடிக்கிட்டே வெளியில வரா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தை பொங்கல் வந்தது, பால் பொங்கது, பாட்டு சொல்லடியோ அப்படின்னு பாட்டு பாடிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது இத பார்த்த மங்கம்மா, என்னடி இன்னைக்கு பயங்கர ஜோஷ்ல இருக்க, என்ன விஷயம்? என்ன அத்தை என்னன்னு கேக்குறீங்க? இப்போ என்ன இருக்கு? ஆ என்ன இருக்கு? பொங்கல் வருது. சரி வந்தா? என்ன அத்தை வந்தான்னு அப்படி கேக்குறீங்க? பொங்கல் பண்டிகைனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பலகாரம், ஜல்லிக்கட்டு, கோழி பந்தயம், காத்தாடி எவ்வளவு சூப்பரா இருக்கும். பலகாரம் எல்லாம் சரிதாண்டி, கோழி பந்தயம் தான் தப்புன்ற. ஒரு ஊம ஜீவராசி கூட விளையாடுறது சந்தோஷமா என்ன? அதுதான் ராட்சச ஆனந்தண்டி. பந்தயத்துக்கு பயந்துகிட்டு எல்லாரும் சொல்ற அதே கதையை தான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும் போது, என்னடி என்னமோ முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்லாத, நீங்க வேணா பாருங்க, நான் இந்த கோழி பந்தயத்துல எப்படி ஜெயிக்க போறேன்னு. ஆமாவா, ஜெயிக்க போறியாடி? சரி, பெண் இல்லாம எப்படி பரிசு எழுதுறது? எழுத முடியாது. அப்போ கோழி இல்லாம கோழி பந்தயத்துல எப்படி ஜெயிக்க போற? இல்லாதப்போ நீ எப்படி ஜெயிப்ப? இத கேட்ட உடனே கங்கம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஆமால, நான் இவ்வளவு பரபரப்பா இருக்கேன், ஆனா என்கிட்ட முதல்ல கோழியே இல்லையே, இதுல பந்தயம் எங்க இருந்து கட்டுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. பந்தயம் இல்ல, ஒன்னும் இல்ல, போய் வேலையை பாருப்போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு மங்கம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க அப்படி போன உடனே கங்கம்மாவும் வெளியில வந்தா. கோழி பந்தயத்தை எப்படி போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. கங்கம்மா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ரகு அப்படிங்கிற ஒருத்தர் போன்ல பேசிக்கிட்டு அவ முன்னாடி போயிட்டு இருந்தாரு. சித்துப்பா, இந்த வாட்டி கோழி பந்தயத்துல நம்மளோட கோழி அடிக்க ஆளே கிடையாது சித்துப்பா. நம்ம பாகுபலி மாதிரி பந்தய கோழிய ஜெயிக்கணும்னா எந்த கட்டப்பாவாலையும் முடியாது. இந்த வாட்டியும் பந்தயத்துல நாம தான் ஜெயிக்க போறோம். பந்தயம் கோழிங்க ஊர்ல நிறைய இருக்கு. ஆனாலும் டென்ஷன் இல்ல சித்தப்பா, சொல்றேன்ல ஜெயிக்க போறது நாம தான். நீங்க வந்துருங்க சித்தப்பா பந்தய தண்ணிக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே கங்கம்மா முன்னாடி போய்கிட்டு இருந்தாரு. அவர் அப்படி கிராஸ் பண்ணி போன உடனே கங்கம்மா யோசிக்க ஆரம்பிச்சா, ஊர்ல நிறைய பந்தய கோழிங்க இருக்கான், அதை பாத்துக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. ரகு தன்னோட பந்தய கோழிக்கு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டு அதை வீட்டு முன்னாடி ஒரு கூடைக்கு கீழே படுக்க வச்சு அவனும் அங்க கட்டில் போட்டு உட்கார்ந்திருக்கான். நடு ராத்திரி ஆச்சு. கங்கம்மா தலையில முக்காடோட பொறுமையா அடிமேல் அடி எடுத்து வச்சு ரகுவோட வீட்டுக்கு முன்னாடி வந்தா. ரகு செம்மையா தூங்கிட்டு இருக்கான். கங்கம்மா மெதுவா போய் அந்த கூடைக்கு கீழே இருந்த கோழியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அந்த கோழியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மாமியார் பார்க்காத மாதிரி ஒளிச்சு வச்சிட்டா. இப்படி ரெண்டு மூணு ராத்திரி திருட்டுத்தனமா அந்த ஊர்ல இருந்த எல்லா பந்தய கோழிகளையும் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிட்டா. இதெல்லாத்தையும் மாமியார் மங்கம்மா பார்க்காம இருக்கிற மாதிரி வச்சிட்டா. இப்போ என்கிட்ட ஒரு பந்தய கோழி இல்ல, நிறைய இருக்கு, நானும் போடுறேன் பந்தயம் அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமா, கோழிங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நம்ம பந்தயத்துக்கு போகும்போது இதோட ஓனர் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ, பந்தயத்தை பக்கத்துல வச்சா என் மானமே கப்பலேறும், இதுங்களை அவங்க பார்த்தாலும் இதை அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஹா, சூப்பர் ஐடியா, இதுக்கு கலர் பூசலாம், ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தோன்னு சொல்லிடலாம், அப்போ யாருக்குமே சந்தேகமே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா விதமான கலர்களையும் கொண்டு வந்து அந்த கோழிகளுக்கு எல்லாம் பூசினான். கலர் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எல்லா கோழிகளையுமே மங்கம்மா கிட்ட காமிச்சா. பாத்தீங்களா அத்த, உங்ககிட்ட பந்தய கோழி எங்க இருக்குன்னு கேட்டீங்களே, இப்ப பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஆமாண்டி, இந்த கோழிங்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் கலர் கலரா இருக்கு, ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்த அத்தை.
இப்ப பாருங்க இந்த பந்தயத்துல ஜெயிக்க போறது நான்தான் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்னு ரெண்டு நாள்லயே பந்தயமும் ஸ்டார்ட் ஆச்சு. சுத்தி முத்தி இருக்கிற ஊர்ல இருந்து எல்லாருமே இந்த கோழி பந்தயத்தை பார்க்க வந்தாங்க. கங்கம்மாவும் தன்னோட கோழிகளை எடுத்துக்கிட்டு பந்தயத்துக்கு வந்தா. அந்த கோழிகளை பார்த்த எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. கங்கம்மாவோட எல்லா கோழிகளும் பந்தயத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்குங்க. ரகுவோட சித்தப்பாவும் அந்த பந்தயத்தை பார்க்க வந்தாரு. ஆனா எங்கேயுமே ரகு தெம்படாததுனால ரகுக்கு போன் பண்ணி, என்னடா ஆச்சு, நம்ம கோழி பந்தயத்துல ஜெயிக்கும், நம்ம கோழி அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொன்ன, முதல்ல நீ எங்கடா இருக்க, இங்க இல்லையே, முதல்ல நீயே இங்க இல்ல, என்னடா ஆச்சு? அது வந்து சித்தப்பா, நம்ம பந்தய கோழிய யாரோ ஒரு திருடன் கொண்டுட்டு போயிட்டான். அப்படியா, போனா போட்டுண்டா தம்பி, நம்ம கோழி இருந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. இங்க மங்கம்மாவோட மருமக கங்கம்மாவா, அந்த அம்மா ஃபாரின்ல இருந்து கோழிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம். அவங்க கோழிக்கு முன்னாடி எல்லா கோழியும் தோத்து போய் எல்லாம் மண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. கங்கம்மாவோட கோழி அப்படின்னு சொன்ன உடனே ரகுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னது, கங்கம்மா ஃபாரின்ல இருந்து பந்தய கோழிய வரவழைச்சாளா? ஃபாரின்ல எங்க சித்தப்பா பந்தய கோழி இருக்கு? அது என்னமோ தம்பி, எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியா, கொஞ்சம் இரு சித்தப்பா, நானும் வந்து பாக்குறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டு பந்தயம் நடக்கிற இடத்துக்கு வந்தான். ரகு கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த பாகுபலி கோழி தான் பந்தயத்துல இருக்கு. அந்த கோழி ரகுவை பார்த்த உடனே பந்தயத்தை விட்டுட்டு பறந்து பறந்து அவனோட ஷோல்டர் மேல உட்காந்துக்குச்சு. இத பார்த்த கங்கம்மா ஷாக். ரகு அந்த கோழிய கையில எடுத்து பார்த்து, சித்தப்பா இது என்னோட பாகுபலி கோழிதான் அப்படின்னு சொன்னான். கங்கம்மா ஷாக். அடித்திருடி, ஊர்ல இருக்கிற எல்லா பந்தய கோழியும் கொண்டு வந்து அதுக்கு கலர் பூசி அதை ஃபாரின் கோழின்னு சொல்லி பந்தயத்துல ஆட வைக்கிறியா? என்னது, நான் கொண்டு வந்தேனா? அதெல்லாம் இல்ல, நான் அதை ஃபாரின்ல இருந்து வரவழைச்சேன். பாருங்க, லோக்கல் கோழி எங்கேயாவது இந்த மாதிரி கலர்ல இருக்குமா? கலர் போட்டா ஏமா இருக்காது. கலர் போடுறது என்ன? என்னதா, இப்பயே காமிக்கிறேரு அப்படின்னு சொல்லி பக்கத்திலே இருந்த தன்னோட வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணிய ஊத்தி அந்த கோழிய வாஷ் பண்ணா. அது மூலமா அந்த கோழிக்கு போட்ட கலர் எல்லாம் போச்சு. இத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஷாக். இப்ப சொல்லு, நீ ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த பந்தய கோழியா? அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கங்கம்மா பயந்துகிட்டே இருக்கா. இன்னும் இந்த அம்மா கிட்ட ஏன்பா பேசிக்கிட்டு இருக்க? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், போன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. போலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே கங்கம்மா பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. கோழி பந்தயத்தை போட்டு பொங்கலை சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கா. ரகு போனை எடுத்து போலீஸ்க்கு டயல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்ப அங்க மங்கம்மா வந்து, ஹா பண்ணுப்பா பண்ணு, போன் பண்ணு, கோழிய திருடி கொண்டு வந்ததுக்காக அவளையும் கோழி பந்தயத்தை நடத்துற உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணுங்கப்பா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்க. ரகுவும் போன் பண்றதை நிறுத்திட்டான். வாய் பேசாத முடியாத இந்த ஜீவராசிகளை இன்சப்படுத்துறது உங்களோட தப்பு, திருடினது அவளோட தப்பு, சைலண்டா அவங்கவுங்க வழிய பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுங்க, இல்லைன்னா நானே போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். இது மூலமா எல்லாருமே அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. கங்கம்மா மாமியார் கிட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, என்னை காப்பாத்திட்டீங்க. இங்க பாரு, வாயில இருக்கிற 32 பழம் கொட்டி போகும், இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ண, உனக்கேண்டி இந்த பந்தயம் எல்லாம், வாடி வீட்டுக்கு போ அப்படின்னு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. கங்கம்மாவும் சைலண்டா மாமியாருக்கு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. ఈ ఎపిసోడ్ కూడా మిమ్మల్ని బాగా నవ్వించుంటుందని మేము నమ్ముతున్నాం. మరి ఆలస్యం దేనికి, ఇప్పుడే సబ్స్క్రైబ్ చేసి గంట కొట్టేయండి. మీకు సూర్యకాంతం ఇష్టమా లేక చంద్రకాంతం ఇష్టమా కామెంట్ రూపంలో తెలియజేయండి. మిమ్మల్ని ఆనందపరిచే మరిన్ని వీడియోస్ కోసం చూస్తూనే ఉండండి చాచా టీవీ.